வணக்கம் குழந்தைகளே, கல்வி தொலைக்காட்சியின் 8ஆம் வகுப்பு கணித பாட நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திக்க இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று அலகு 5 வடிவியல், பகுதி 3 வடிவொத்த முக்கோணங்களை பற்றி அறிதல், இந்த தலைப்பில் கோடிட்ட இடங்கள் சிலது பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, வடிவொத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்கள் டேஷ் ஆக இருக்கும். இப்போ ஒத்த பக்கங்கள் எப்படி இருக்கும், சமமாக இருக்குமா அல்லது சம விகிதத்தில் இருக்குமா? சமம் என்பதற்கும் சம விகிதம் என்பதற்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. ரெண்டு பக்கங்கள் ஒன்றுக்கொன்று ரொம்ப மிகச்சரியாக சமமாக இருக்கிறது தான் வந்து நம்ம சமம் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது ஒரு முக்கோணத்தில் 5 சென்டிமீட்டர் உடைய ஒரு பக்கம், அடுத்த முக்கோணத்தில் அதே 5 சென்டிமீட்டர் நீளம் இருந்தால் மட்டும்தான் நம்ம சமமான பக்கங்கள் அப்படின்னு அந்த இரு பக்கங்களை நம்ம சொல்லுவோம். விகிதம் அப்படின்றது வேறு. இப்போது இந்த கேள்விக்கு வருவோம், வடிவொத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்கள் எப்படி இருக்கும்? சம விகிதத்தில் தான் இருக்கும், சமமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது கேள்வி, வடிவொத்த முக்கோணங்கள் ஒரே டேஷ் பெற்றிருக்கும், ஆனால் ஒரே அளவை பெற்றிருக்க வேண்டியதில்லை. என்ன பெற்றிருக்கும் ஒரே டேஷ்? ஒரே வடிவம். மூணாவது ஒரு கேள்வி, ஒரு முக்கோணத்தில் டேஷ் பக்கங்கள் சம கோணங்களுக்கு எதிரே அமையும். கொஞ்சம் மாற்றிக்கலாமா? சம கோணங்கள் அப்படின்னு சொல்லும்போது பக்கங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக சமமாகத்தான் இருக்கும். இப்போ பதிலுக்கு வருவோம், சமமான பக்கங்கள். இப்போ அடுத்த கேள்வி, நான்காவது கேள்வி. இப்போது சமன்பாடுகளில் உங்களுக்கு ரெண்டு கோடு போடுறாங்க அப்படின்னா, இயற்கணிதத்தில் அந்த சமன்பாடுகள்லாம் படிச்சிருப்பீங்க. 3 கோடுகள் போடும்போது அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சர்வசமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த குறியானது சர்வசமக்குறி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதை கேள்விக்கு வருவோம், சர்வசமக்குறியானது டேஷ் முக்கோணங்களை குறிக்க பயன்படும். ஆன்சர் பார்க்கலாமா? சர்வசம முக்கோணங்களைத்தான். அடுத்த கேள்வி, இப்படி இந்த குறிக்கு என்ன வார்த்தை, குறிப்பிட்ட வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா வடிவொப்புமை. வடிவொப்புமை குறியானது டேஷ் முக்கோணங்களை குறிக்க பயன்படும். முக்கோணங்கள் அப்படின்னு இந்த நம்ம வடிவியல் தலைப்பில் பார்க்க போனால், முதல் வகையான முக்கோணங்கள் வந்து சர்வசம முக்கோணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனோடு கூட இன்னொரு வகையான முக்கோணங்கள்னால் வடிவொத்த முக்கோணங்கள். இப்போ இங்கே வடிவொப்புமை குறியீடு கொடுத்துருக்காங்க. அந்த வடிவொப்புமை குறியீடு வந்து எவ்வகையான முக்கோணங்களை குறிக்க பயன்படும் அப்படின்றது கேள்வி. வடிவொப்புமை குறியானது நிச்சயமாக வடிவொத்த முக்கோணங்களை குறிக்கத்தான் பயன்படும், சர்வசம முக்கோணங்களை அல்ல, வடிவொத்த முக்கோணங்களை. இதுக்கான ஆன்சர் வடிவொத்த அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். குழந்தைகளே, அடுத்ததாக பயிற்சி 5.1 8வது கணக்கு. இந்த கணக்கு வந்து உங்களுக்கு 5 மதிப்பெண் வினாக்களில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த படத்தில் WHY அப்படின்ற ஒரு குட்டி முக்கோணமும் WET அப்படின்ற ஒரு பெரிய முக்கோணமும் இருக்குது. இதை வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக WHY அப்படின்ற முக்கோணத்தை ஒய் முக்கோணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். WET என்ற இந்த முக்கோணத்தை வெட் முக்கோணம், அதாவது நம்மளால் உச்சரிக்க முடியறதால அந்த 3 எழுத்துக்களையும் சேர்த்து ஒரே பெயர் சொல்லாவே அதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இந்த முக்கோணத்தில் YH-ம் TE-யும் இணையாக இருக்கின்றன. YH எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த முக்கோணத்துக்குள்ளே இருக்கிற இந்த கோடு, இந்த YH என்ற இந்த கோடானது இந்த முக்கோணத்தின் ஒரு பக்கமான TE-க்கு இணையாக உள்ளது. அடுத்தது முக்கோணம் இந்த WHY, அதாவது முக்கோணம் ஒய்யும் முக்கோணம் வெட்டும் வடிவொப்புமை கொண்டுள்ளது அப்படின்ற விஷயமும் கணக்கிலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? HE அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பெரிய முக்கோணத்தில் மேற்பகுதி இருக்கு இல்லையா, HE, அதை X அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை கண்டறிய போகிறோம். அடுத்தது அதே பெரிய முக்கோணத்தில் வலது பக்கம் ஒரு பக்கம் இருக்குது TE, அதையும் அதனுடைய நீளம் என்ன அப்படின்றதும் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்காக நமக்கு தரப்பட்டிருக்கிற அளவுகள் அப்படின்னு பார்த்தா WH 6 அலகுகள், WY 4 அலகுகள், YH என்ற அந்த குட்டி முக்கோணத்தோட பக்கம் 4 அலகுகள். இப்போது ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் ஒரு கோடு வரையப்பட்டால்
அக்கோடானது மற்ற இரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு ஒரு தேற்றம் இருக்குது. அந்த தேற்றத்துக்கு பேர் விகித சம தேற்றம். அந்த தேற்றத்தின்படி இங்கு இந்த YH என்ற இந்த கோடானது இந்த ரெண்டு பக்கங்கள் அதாவது WT-ஐயும் WE-ஐயும் வெட்டுமாறு வரையப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த YH என்ற அந்த கோடானது TE என்ற அந்த முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாக வரையப்படுகிறது. அப்போது அந்த கோடு என்ன பண்ணோம், மற்ற இரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கும். அப்போ சம விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ நம்ம கண்டறிய வேண்டிய அந்த பக்க அளவுகளை எக்ஸ் மற்றும் ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த ரெண்டு முக்கோணங்களையும் பிரித்து வரைஞ்சி பார்க்கலாமா? அதாவது வெட் அப்படின்ற முக்கோணத்தையும் ஒய் அப்படின்ற முக்கோணத்தையும் தனித்தனியாக பிரித்து வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த குட்டி முக்கோணம், குட்டி முக்கோணத்தோட பேர் ஒய், WHY. அளவுகள் பார்க்கலாமா? WH-உடைய அளவு 6 அலகுகள், YH-உடைய அளவு 4 அலகுகள், WY-இன் அளவு 4 அலகுகள், 6, 4, 4. இப்போ பெரிய முக்கோணத்தையும் தனியாக பிரித்து வரைய போகிறோம். அந்த முக்கோணத்தோட பேர் வெட். பெரிய முக்கோணத்தை தனியாக வரைய போகிறோம், அந்த முக்கோணத்தோட பேர் வெட். அதாவது WET. இதில் WE என்ற அளவு அப்படின்றது WH-உம் HE-யும் சேர்ந்தது. WH எவ்வளோ உங்களுக்கு? 6 அலகுகள். HE வந்து நம்ம கண்டறிய போகிறோம், அதை வந்து நம்ம X அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது இது ரெண்டும் சேர்ந்தால் தானே WE கிடைக்கும் நமக்கு. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம், 6+X. அதே போல் WT அப்படின்ற அளவு என்னன்னு பாருங்கள், WY-யும் YT-யும் சேர்ந்தது தான் அந்த WT. WY என்பது 4 அலகு, YT என்பது 12 அலகு. ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாமா? 4+12 என்பது 16 அலகு. அப்போ WT இருக்கிற இடத்துல நம்ம 16 அப்படின்னு போட்டுடலாம். அடுத்தது TE, எதுவும் நம்ம கூட்டவோ கழிக்கவோ வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரே ஒரு பக்கம்தான், அதை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு முக்கோணங்களையும், ஒரு பெரிய முக்கோணத்துக்குள்ளே இருக்கிற குட்டி முக்கோணத்தையும் அதை பிரிக்காமல் பெரிய முக்கோணத்தையும் தனித்தனியாக வரைஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த இரு முக்கோணங்களும் நிச்சயமாக வடிவொத்தவை, அதை வந்து நம்ம கணக்கிலே கொடுத்துருக்காங்க. அப்போ வடிவொத்த முக்கோணங்கள்லாம் என்ன அர்த்தம்? ஒத்த பக்கங்கள் சம விகிதத்தில் அமையும். எதெல்லாம் அங்கே ஒத்த பக்கங்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெண்டு முக்கோணத்துலேயும் ஒத்த பக்கங்கள் அப்படின்னு பார்த்தா, சிறிய முக்கோணத்தை, சிறிய முக்கோணத்தில் அடிப்பக்கமான இந்த WY-யும் பெரிய முக்கோணத்தின் அடிப்பக்கமான இந்த WT-யும் முதல் ஜோடி ஒத்த பக்கங்கள். அப்போது WY/WT=, அளவுகள் பார்க்கலாமா? WY-உடைய அளவு 4, WT-இன் அளவு 16. சுருக்க முடியுமா? தொகுதியில் ஒரு முறை 4 என்ற மதிப்பை வகுக்கலாம், பகுதியில் 16 4 வகுத்தன்னா 4. அதாவது ஒரு ஜோடி ஒத்த பக்கங்களின் விகிதம், முதல் ஜோடி ஒத்த பக்கங்களின் விகிதம் வந்து நமக்கு 1/4 வந்திருக்கு. இதை 1 எடுத்துக்குவோம். அடுத்தது மேற்பக்கம் பார்க்கலாம். சிறிய முக்கோணத்துடைய மேற்பக்கம்னு பார்த்தா WH, பெரிய முக்கோணத்துடைய மேற்பக்கம்னு பார்த்தா WE. அப்போ WH/WE என்பது WH-இன் நீளம் என்னன்னு பார்ப்போம், 6 அலகுகள். WE அதனுடைய நீளம் வந்து 6+X. அப்போ 6/6+X. இது என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டாவது மதிப்பாக எடுத்து வைக்கலாம். அடுத்தது அடிப்பக்கமும் மேற்பக்கமும் நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிட்டோம் அந்த பின்ன மதிப்புகளை. வலது பக்கம் இருக்கு இல்லையா ஒரு பக்கம், அது என்னென்னு பார்க்கலாமா? சிறிய முக்கோணத்தில் YH-உம் பெரிய முக்கோணத்தில் TE-யும். அப்போது YH/TE இவ்விரு முக்கோணங்களில் இந்த ஜோடி முக்கோணம் தான் மூன்றாவது ஜோடி ஒத்த பக்கங்கள், YH/TE. YH-இன் மதிப்பு 4/TE-இன் மதிப்பு கண்டறிய போகிறோம், அதை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது மூன்றாவது மதிப்பு. இப்போது மூன்று ஜோடி
ஒத்த பக்கங்களின் விகிதங்களும் நிச்சயமாக வடிவொத்த முக்கோணங்களில் சமமாகத்தான் இருக்கும். இந்த மூன்று மதிப்புகளில் ஒரே ஒரு மதிப்பு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சதாக இருக்குது. என்ன மதிப்பு அது? 1/4. மற்ற ரெண்டு மதிப்புகள்லேயும் எக்ஸ் அப்படின்ற கண்டறிய வேண்டிய ஒரு டேம், ஒய் அப்படின்ற ஒரு கண்டறிய வேண்டிய டேம் இருக்குது. எப்படி நம்ம இந்த எக்ஸையும் ஒய்யையும் கண்டறியலாம்? முதல் மதிப்பையும் ரெண்டாவது மதிப்பையும் சமப்படுத்தலாம். 1,2 ஒன்று என்ன? 1/4 சமம் 2 என்ன குழந்தைங்களா? 6/6+x. இப்போது ரெண்டு பின்னங்கள் ரெண்டு பக்கமும் இருக்குது, குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? 1/6+x-ஐ பெருக்க போகிறோம். அதே போல் வலது பக்கம் 6/4 பெருக்க போகிறோம். அப்போது 1/6+x-ஐ பெருக்கும்போது அதே 6+x தான் வரப்போகுது. 6/4 பெருக்கும்போது 24 வரப்போகுது. அப்போ எக்ஸின் மதிப்பு 24, இடது பக்கம் +6, வலது பக்கம் நம்ம -6 எழுத போகிறோம். அப்போ எக்ஸின் மதிப்பு 18 அலகுகள். இங்கே எக்ஸ் அப்படின்னு நம்ம எதை குறிப்பிட்றோன்னு பாருங்கள். எக்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது நம்ம ஹெச்இயின் மதிப்பு. கணக்கில் கேட்டிருக்க அந்த மதிப்பு ஹெச்இ என்பது அப்போது 18 அலகுகள் அப்படின்னு ஒரு பார்ட்டை நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது 1 மற்றும் 3 அந்த மதிப்புகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவேட் பண்ண போகிறோம், சமப்படுத்தி ஒய் என்னன்னு பார்க்க போகிறோம். 1,3 ஒன்று மதிப்பு ஒன்று என்ன குழந்தைங்களா? 1/4. 3 என்பது 4/Y. வழக்கம் போல் குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? 1/Y-ஐ பெருக்கும்போது இந்த பக்கம் ஒய், 4/4 பெருக்கும்போது அந்த பக்கம் 16. அதாவது ஒய் மதிப்பு 16 அலகுகள். இங்கே ஒய் அப்படின்னு எந்த பக்க அளவு எடுத்திருக்கோன்னு பாருங்கள். பெரிய முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, TE என்ற அந்த பக்க அளவு தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ TE-இன் மதிப்பு இங்கே 16 அலகுகள் அப்படின்னு வருது. ஒரே ஒரு படம் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க, அந்த படத்துக்குள்ள அது ஒரு முக்கோணம், அது அந்த முக்கோணத்தின் ஏதோ ஒரு பக்கத்துக்கு இணையாக வந்து ஒரு பக்கம் இருக்குது. அந்த வரைஞ்ச பக்கம் எப்படி இருந்தது? மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறு வரையப்பட்டிருந்தது. அதை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சோம்? மற்ற இரு பக்கங்கள் சமவீதத்தில் அமையும் அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்தி கண்டறிய சொன்ன அந்த ஹெச்இயின் மதிப்பையும் டிஇயின் மதிப்பையும் நம்ம எளிமையாக இப்போது கண்டறிஞ்சிருக்கோம். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது குழந்தைகளே, அதே பயிற்சி 5.1 இருக்கக்கூடிய அந்த 9வது கணக்கு, இஏடி அப்படின்னு ஒரு முக்கோணம் இருக்குது, பியூஎன் அப்படின்னு இன்னொரு முக்கோணம் இருக்குது. நம்ம வழக்கம் போல் அந்த மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து உச்சரிக்க முடியும் அப்படின்னா ஈஸியாக உச்சரிக்கலாம். இஏடி ஈட் அப்படின்ற அந்த ஒரு முக்கோணம், பியூஎன் பன் அப்படின்ற ஒரு முக்கோணம், அதாவது ஈட்டுன்னு ஒரு முக்கோணம், பன்னுன்னு ஒரு முக்கோணம், ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது. இந்த ஈட் அப்படின்ற முக்கோணத்துக்கு வந்தீங்கன்னா புள்ளி ஈயில் அமையும் கோணம் எக்ஸ் டிகிரி, புள்ளி ஏவில் அமையும் கோணம் 2x டிகிரி, புள்ளி டி வந்து என்ன அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அதே போல் பன் அப்படின்ற முக்கோணத்தில் புள்ளி பியில் எக்ஸ் டிகிரியும் புள்ளி யூவில் அந்த கோணம் வந்து தரப்படவில்லை, அதை நம்ம என்னென்னு பார்க்கணும். என் என்ற புள்ளியில் x+40° அப்படின்ற கோணம் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு முக்கோணங்கள், ஈட் என்ற முக்கோணமும் பன் என்ற முக்கோணமும் வடி ஒப்புமை கொண்டவை அப்படின்னு கணக்கிலே நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டு முக்கோணங்களும் வடிவொப்புத்தவை, அதை நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து கோண அளவுகளையும் இப்போ நம்ம கண்டறிய போகிறோம். எப்படி கண்டறியிறது? எந்த முக்கோணங்களாவது ஒரு ஜோடி கோணங்களாவது ரெண்டு முக்கோணங்கள்லேயும் சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ தரப்பட்ட கோணங்களில் புள்ளி ஈயில் அமையும் இந்த எக்ஸ் டிகிரி கோணமும் புள்ளி பியில் அமையும் இந்த எக்ஸ் டிகிரி கோணமும் மிகச்சரியாக இருக்கிறது, சமமாக இருக்கிறது. அப்போது நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே முக்கோணம் ஈட் கமா முக்கோணம் பன் இல் இந்த ரெண்டு முக்கோணங்களில் என்ன பண்ண போகிறோம்? புள்ளி ஈ பாருங்கள்,
புள்ளி இஎக்ஸு, அதே மாதிரி ரெண்டாவது முக்கோணத்தில் புள்ளி பியிலையும் அதே எக்ஸ் டிகிரி இருக்குது. அதே போல் புள்ளி ஏவில் ரெண்டு எக்ஸ் டிகிரி அப்படின்னு அமைஞ்சிருக்கு. அங்கே புள்ளி யூவில் நமக்கு காலியாக விட்டுருக்காங்க, அது என்ன கோணம் அப்படின்றது நமக்கு தெரியலை. அப்போது இந்த ரெண்டு எக்ஸ் டிகிரி அப்படின்றது எக்ஸ் ப்ளஸ் 40 டிகிரிக்கு சமமாக இருக்க வாய்ப்பில்லை. எதுக்கு சமமாக இருக்கலாம்? யூ என்ற புள்ளியில் அமையக்கூடிய அந்த கோணத்திற்கு சமமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம கோணம் ஏ ஈக்குவல் டு கோணம் யூ ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வேறு என்ன பண்ணலாம்? மூணாவதாக ஒரு கோணம் இருக்கு இல்லையா, முதல் கோணத்தில் டி என்ற புள்ளியில் அமையும் கோணம் என்னன்னு தெரியல. இதுக்கு சமமாக உள்ள கோணம் அப்படின்னு பார்த்தா இந்த பன் முக்கோணத்தில் புள்ளி எண்ணில் அமையும் கோணம். அப்போது புள்ளி டியில் அமையும் கோணமான அந்த கோணம் டி அந்த புள்ளி எண்ணில் அமையும் எக்ஸ் ப்ளஸ் 40 டிகிரிக்கு சமமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டு முக்கோணங்களும் வடிவொப்புமை அப்படின்னு சொன்னதால தான் நம்மளால் இவ்வாறு எடுக்க முடிஞ்சுது. இப்போது ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் என்ன? சிறிய வகுப்புகளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. அந்த முக்கோணம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, மூன்று கோணங்களை கூட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ தான் வரும்? 180 டிகிரி தான் வரும். அதுக்கு மேலே போகவோ குறையவோ வாய்ப்பே கிடையாது. அப்போது இப்போ முதல் முக்கோணம் வரலாம். முக்கோணம் இஏடியில் புள்ளி இயில் அமையும் கோணம், கோணம் இ ப்ளஸ் கோணம் ஏ ப்ளஸ் கோணம் டி, இந்த மூன்று கோணங்களின் கூடுதல் வந்து நம்ம 180 டிகிரி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க படத்திலே, வந்து புள்ளி ஈவில் அமையும் கோணம் எக்ஸ் டிகிரி. அடுத்தது புள்ளி ஏவில் அமையும் கோணமும் ரெண்டு எக்ஸ் டிகிரி அப்படின்னு தரப்பட்டிருக்கிறது. இப்போது புள்ளி டி வந்து நமக்கு கணக்கில் கொடுக்கல, ஆனால் அந்த கோணம் என்னவாக இருக்கும்? புள்ளி எண்ணின் அமையும் கோணத்திற்கு சமமாக இருக்கும். அப்போது கோணம் டி அப்படின்ற இடத்துல நம்ம எக்ஸ் ப்ளஸ் 40 டிகிரி அப்படின்ற அந்த மதிப்பை பயன்படுத்த போகிறோம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 40 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போது இடது பக்கம் இருக்கிற எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கூட்டிடுவோம். ஒரு எக்ஸ் இருக்குது, மறுபடியும் ஒரு ரெண்டு எக்ஸ் இருக்குது, மறுபடியும் ஒரு இன்னொரு எக்ஸ் இருக்குது. அப்போது ஒரு எக்ஸையும் ரெண்டு எக்ஸையும் கூட்டும் போது 3 எக்ஸ், அதனோட இன்னொரு எக்ஸை கூட்டினா 4 எக்ஸ். 4 எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 40 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 4 எக்ஸ் டிகிரியோட மதிப்பு 180 மைனஸ் 40 அப்படின்னு வரும். ஏன்னா இடது பக்கம் நமக்கு ப்ளஸ் 40 இருந்தது, வலது பக்கம் போகும்போது மைனஸ் 40 ஆகிடும். அப்போ 4 எக்ஸ் டிகிரியோட மதிப்பு 140 டிகிரி அப்படின்னு சுருக்கலாம். எக்ஸ் டிகிரியோட மதிப்பு 140 டிகிரி வகுத்தல் 4. 140 இப்போ 4 வகுத்தல் செய்ய போகிறோம். 14 எத்தனை நாள் இருக்கும்? நான்காம் வாய்ப்பாடு படிச்சிருப்பீங்க இல்லையா, 14 எத்தனை நாள் இருக்கும் சொல்லிட்டிங்களா? 3 நாள் இருக்கும், கரெக்டாக 3 12, மீதி எவ்வளோ? 2. 20 எத்தனை நாள்? 5 20. அப்போது எக்ஸ் டிகிரியோட மதிப்பு 35 டிகிரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது எக்ஸ் சார்ந்த மற்ற மதிப்புகள், அதாவது 2 எக்ஸ் டிகிரின்னு ஒன்று இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 40 ஒன்று இருக்குது, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் 35 அப்படின்னா 2 எக்ஸ் என்னவாக இருக்கும்? 2 × 35, அதாவது 70 டிகிரின்னு இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் 40 என்னவாக இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 40 என்பது 35 + 40, அதாவது 75. இப்போது நம்ம கணக்கில் கேட்டிருக்க அந்த கேள்விகளுக்கு வருவோம். எந்தெந்த கோணங்கள்லாம் நம்ம கண்டறிய வேண்டியிருந்தது? எல்லா கோணங்களுமே கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். கோணம் இ, கோணம் இ இது எதுக்கு சமமாக இருக்குது? ரெண்டாவது முக்கோணத்தில் கோணம் பிக்கு சமமாக இருக்குது. இது ரெண்டு இந்த ரெண்டு கோணங்களும் எக்ஸ் டிகிரிக்கு சமம் என்பதால் எக்ஸின் மதிப்பை அங்கே போட்டுடுறோம், 35 டிகிரி. அதாவது கோர்வையாக நம்ம பார்த்துக்கலாம், கோணம் இ என்பதும் கோணம் பி என்பதும் 35 டிகிரிக்கு சமம்.
அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஏவும் யூவும் சமம் இல்லையா? கோணம் ஏ சமம் கோணம் யூ ஈக்குவல் டு ஏ என்பது 2x டிகிரி, எக்ஸ் 35, 2xன்றது 70 டிகிரி. அப்போது நம்ம அந்த இடத்துல என்ன போட போகிறோம்? 70 டிகிரின்னு போட்டு முடிக்கிறோம். மூணாவதாக உள்ள அந்த ஜோடி கோணங்கள் கோணம் டி ஈக்குவல் டு கோணம் என், கோணம் டி ஈக்குவல் டு கோணம் என். இந்த ரெண்டு கோணங்களும் எதற்கு சமம்? எக்ஸ் ப்ளஸ் 40க்கு சமம். எக்ஸின் மதிப்பு 35 எனும்போது அதோட 40 கூட்டிக்கலாம், அப்போது 75 அப்படின்னு வந்துடும். இவ்வாறு அந்த இரு முக்கோணங்களில் தரப்படாத அந்த கோணங்கள், அந்த எக்ஸ் 2x, எக்ஸ் ப்ளஸ் 40 இவ்வகையில் தரப்பட்ட அந்த கோணங்களோட மதிப்புகளெல்லாம் நம்ம எளிமையாக கண்டறியலாம் குழந்தைகளா. அடுத்து இதே பயிற்சியில் 10வது கணக்கை பார்க்க போகிறோம் குழந்தைகளே. கப் அப்படின்னு ஒரு முக்கோணம், அதாவது CUB அப்படின்ற முக்கோணம், அதை நம்ம கப் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதே மாதிரி CAT அப்படின்ற இன்னொரு முக்கோணம், அதை கேட் முக்கோணம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஒரே முக்கோணத்தில் இந்த ரெண்டு முக்கோணங்களும் அடங்கி இருக்கின்றன, அதாவது ஒரு பெரிய முக்கோணத்துக்குள்ளே ஒரு குட்டி முக்கோணம் இருக்குது. இந்த கேட் அப்படின்ற பெரிய முக்கோணத்துக்குள்ளே கப் அப்படின்ற அந்த சிறிய முக்கோணம் அடங்கி இருக்குது. இப்போ இந்த கேள்வியில் தரப்பட்டுள்ள விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, யூபி அப்படின்னு ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்க. அந்த கோடு எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த கேட் முக்கோணத்தோட ஒரு பக்கமான இந்த ஏடி என்ற பக்கத்திற்கு இணையாக யூபி என்ற அந்த கோடு வரையப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதுக்கு முந்தைய கணக்குகளில் ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் ஒரு கோடு வரையப்பட்டால் அந்த கோடு மற்ற இரு பக்கங்களை சமவிகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போது இந்த யூபி என்ற கோடானது ஏடி என்ற அந்த முக்கோணத்தின் பக்கத்திற்கு இணையாக வரையப்பட்டுள்ளது. அப்போது அந்த யூபி என்ற கோடு மற்ற இரு பக்கங்களையும் சமவிகிதத்தில் பிரிக்கும் இல்லையா? இப்போ யூபி அந்த பேரலல், அதாவது இணை ஏடி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சியூவும் சிபியும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலே இருக்கிற அந்த குட்டி முக்கோணத்தை பாருங்கள், கப்பு முக்கோணத்தில் சியூ என்ற ஒரு பக்கமும் சிபி என்ற இன்னொரு பக்கமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை, கப் முக்கோணமும் கேட் முக்கோணமும் வடிவப்புமை கொண்டவை அப்படின்னு நிரூபிக்கணும். அதே போல் பெரிய முக்கோணமான அந்த கேட் முக்கோணம் ஒரு இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு நம்ம நிரூபிக்க போகிறோம். ரைட். இப்போது சியூ வகுத்தல் யூஏவும் சியூ வகுத்தல் யூஏவும் அந்த பக்கம் வரலாம், சிபி வகுத்தல் பிடியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சியு வகுத்தல் யூஏவும் சிபி வகுத்தல் பிடியும் சமமாக இருக்கும். எதனால்? யூபி என்ற அந்த வெட்டுமாறு வரையப்பட்ட அந்த கோடு மற்ற இரு பக்கங்களை சமவிகிதத்தில் பிரிக்கிறதால. இப்போது குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம், பிடியை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். பிடி வகுத்தல் யூஏ, அங்கே இருக்கிற யூஏ அப்படியே தான் இருக்குது, பிடி மட்டும் இந்த பக்கம் வந்திருக்கு. ஈக்குவல் டு வலது பக்கத்தில் மேலே இருக்கிற அந்த சிபி அப்படியே தான் இருக்குது, இடது பக்கத்தில் மேலே இருக்கிற அந்த சியு வலது பக்கத்துக்கு வருகிறது. அதாவது ரெண்டு டேர்ம்ஸை இடம் மாற்றிட்டேன், பிடியை இங்கே கொண்டு வந்திருக்கேன், சியூவை அங்கே கொண்டு போயிட்டேன். இப்போது கேள்வியில் நமக்கு தரப்பட்ட விஷயம் சியூவும் சிபியும் சமமானவை. அப்போது சமமான பக்கங்களை வகுத்தா என்ன கிடைக்கும்? 5 சென்டிமீட்டர் நீளமுடைய இரு பக்கங்கள் இருக்குது. 5 வகுத்தல் 5 அப்படின்னு வரும்போது நமக்கு 1 மதிப்பு தான் வரும். அப்போது இந்த பிடி பை யூஏவின் மதிப்பு, இது சமமான பக்கங்கள் எனவே இங்கே நம்ம 1 மதிப்பை நம்ம போடலாம். அடுத்தது பிடி வகுத்தல் யூஏ 1 அப்படின்னா பிடி ஈக்குவல் டு யூஏ அப்படின்னு கிடைக்குது. அதாவது பிடி என்பது முக்கோணத்துடைய வலது பகுதியில் அந்த கீழே இருக்கிற அந்த பார்ட், அதேமாதிரி யூஏ என்பது இடது பக்கத்தில் அந்த கீழே இருக்கிற அந்த லோயர் பார்ட் யூஏ. இது ரெண்டு சமம் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போது
முக்கோணம் சியூபி மற்றும் அதாவது கப்பு முக்கோணத்திலையும் கேட் முக்கோணத்திலையும் பொதுவாக ஒரு கோணம் இருக்குது. முக்கோணம் சியூபி கமா முக்கோணம் சிஏடியில் கோணம் சி பாருங்கள், குட்டி முக்கோணத்துலேயும் அந்த கோணம் சி இருக்குது, பெரிய முக்கோணத்துலேயும் அதே கோணம் சி இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதுகிறோம்? குட்டி முக்கோணத்தில் எழுதும்போது யூசிபி கோணம் யூசிபி சமம், பெரிய முக்கோணத்தில் எழுதும்போது கோணம் ஏசிடி. இது வந்து என்ன காரணம் இது சமமாக இருக்கிறதுக்கு? ரெண்டு முக்கோணத்துலேயும் உள்ள பொதுவான கோணம், அது பொதுவான கோணம் இது காரணம். இந்த மூணு புள்ளி இப்படி வச்சுன்னா அந்த ஸ்டெப்பை எழுதுனதுக்கான காரணம் அப்படின்னு அர்த்தம் குழந்தைகளே. அப்போது யூசிபியும் ஏசிடியும் சமம். இப்போ இந்த ரெண்டு முக்கோணங்களுக்கு மறுபடியும் வருவோம். கப்பு முக்கோணத்துலேயும் கேட் முக்கோணத்துலேயும் ரெண்டு பக்கங்கள் ஒத்த விகிதத்தில், சம விகிதத்தில், ஒத்த பக்கங்கள் சம விகிதத்தில் உள்ளன. அதுவும் இல்லாமல் அந்த ரெண்டு பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணமான அந்த கோணம் சி அது பொதுவான கோணமாக அமைகிறது. அப்போது வடிவொத்த முக்கோணங்கள் பகுதியில் முந்தைய பகுதியில் ஒரு பண்பு நம்ம படிச்சிருப்போம், பக்கம் கோணம் பக்கம் அப்படின்ற பண்பு. அதாவது ரெண்டு முக்கோணங்களில் ரெண்டு பக்கங்கள் வடிவொத்தவையாகவும் சம விகிதத்திலும் அந்த பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம் சமமாகவும் இருந்தால் பக்கம் கோணம் பக்கம் என்ற அந்த வடிவொப்புமை விதிப்படி பக்கம் கோணம் பக்கம் வடிவொப்புமை விதிப்படி இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவொத்தவை. அதாவது முக்கோணம் சியூபி வடிவொப்புமை முக்கோணம் சிஏடி. அப்போ கேள்வியில் நமக்கு நிரூபிக்க சொன்ன முதல் பார்ட்டு முடிஞ்சுது, ரெண்டு முக்கோணங்களும் வடிவொப்புமை அப்படின்னு நிரூபிச்சிட்டோம். இப்போது கடைசி பார்ட் அந்த கேட் முக்கோணம் வந்து ஒரு இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு நிரூபிக்கணும். இப்போ சிஏ அப்படின்றது என்ன? இந்த பெரிய முக்கோணத்தில் சிஏ என்ற பகுதி சியு ப்ளஸ் யூஏ இல்லையா? சியு வந்து சிபிக்கு சமம் அப்படின்னு கணக்கிலே கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ சியுக்கு பதிலாக நம்ம சிபின்னு போட்டுக்கலாம். யூஏ வந்து எதுக்கு சமம் அப்படின்னு போட்டிருக்கோம்? பிடிக்கு சமம். யூஏ வந்து பிடிக்கு சமம் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ கிடைச்சிருக்க இந்த ரெண்டு மதிப்புகளை பார்க்க கூடாதுங்களா? சிபி ப்ளஸ் பிடி, சிபிஐயும் பிடியையும் கூட்டினீங்கன்னா சிடின்னு வந்துடும். அப்போது சிஏவை எடுத்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சிடின்னு வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? சிஏவும் சிடியும் சமம்னு அர்த்தம். எனவே இந்த கேட் முக்கோணம் முக்கோணம் சிஏடி ஒரு இரு சமபக்க முக்கோணம். இவ்வாறு குழந்தைகளே இன்றைய நிகழ்ச்சி இந்த வடிவொத்த முக்கோணங்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு 4-5 கோடிட்ட இடங்கள் பார்த்துருக்குறோம், 3-5 மதிப்பெண் வினாக்கள் பார்த்துருக்குறோம். இந்த கணக்குகள் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணி நல்ல முறையில் எழுதி பார்த்தீங்கன்னா இந்த கணக்குகள் தேர்வுக்கு வரக்கூடிய கணக்குகள் மட்டுமல்ல, அடுத்த வகுப்புகளுக்கு நீங்கள் செல்கையிலும் இந்த கான்செப்டெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் பயன்படும். இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.